ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ மூலமாக இன்றைக்கி உங்களை பார்க்குறதில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் என்னை ஆசிர்வதித்ததைப் போலவே அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பின்னர் ஏன் என் மீது பொறாமையாக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு கேள்வி இப்போ நம்ம ஒரு மனுஷன் இன்னொரு ஒரு மனுஷனை பார்த்து பொறாமைப்படுறது அப்படின்ட்டு வரது நம்மளோட வாழ்க்கையில சகஜமாக அது பார்க்குறோம் இல்லையா ஏன் அப்போ பொறாமை ஏற்படுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முதலாவது ஒரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்பொழுதுமே என்ன நினைக்கிறோம் வாழ்க்கையில் ஒருத்தவங்க வளர்ந்துட்டாங்க முன்னேறிட்டாங்க அப்படின்னா அவர்களை பார்த்து வாழ்க்கையில் முன்னேறாதவர்கள் தான் பொறாமைப்படுவாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் ஒரு காரியம் என்கிட்ட இருக்குன்னா அந்த காரியம் இல்லாதவங்க என்னை பார்த்து பொறாமைப்படுவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறது தான் மனிதனுடைய இயல்பாக இருக்குது இன்றைக்கி ஆனால் இன்னொரு ஒரு காரியமும் இருக்குது அதாவது வாழ்க்கையில் வளர்ந்தவர்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய காரியங்களை செய்தவர்கள் சாதித்தவர்கள் கூட சில சமயம் என்ன பண்ணுறாங்க வாழ்க்கையில் வளர்ந்து வருகிறவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறாங்க இல்லையா இப்போ நான் ஒரு எனக்கு எல்லாமே இருக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சுருக்காரு அப்படின்றப்போ அப்போ இன்னொரு ஒருவருடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்றதை நான் பார்க்குறப்போ அதை கண்டு நான் பொறாமைப்படுகிறவனாக இன்றைக்கி இருக்கிறேன் அப்படிதான் இன்னைக்கு உலகம் மாறிட்டு வருது அப்போது அப்போ இது இதில் வந்து ஒரு அடிப்படையாக என்ன காரியம் நடக்குதுன்னா ஆண்டவர் இடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இல்லை ஆண்டவர் ரால் உயர்த்தப்பட்டவர்கள் வாழ்க்கையில் உயர்த்த ஒரு உயர்வான நிலையில் இருக்கிறவங்க ஒரு பெருந்தன்மையோடு அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க இல்லையா இன்னொருத்தவங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அவர்களையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகிறாருன்றத ஒரு பெருந்தன்மையோடு பார்க்காத பட்சத்தில் தான் என்ன நடக்குது பொறாமை வந்து அங்கே உருவாகுது அப்போது இந்த பொறாமை வந்து எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வெளிப்படையாக அதாவது யாருமே வெளியில் வந்து வெளிப்படையாக அதை காமிச்சிக்க மாட்டாங்க இல்லையா நான் உங்கள் மேலே பொறாமையாக இருக்கேன் அப்படின்றத நான் வாயால் சொல்ல போகிறது இல்லை பட் ஆனால் என்ன ஆகுனா என்னுடைய செய்கையினாலும் சில என்னுடைய நான் எப்படி ஒரு காரியத்தை உங்களோட அணுகிறேன்றதை வச்சே நம்ம வந்து ஒரு மனிதன் நம்ம மேலே பொறாமையாக இருக்காரா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் ஹியூமன் சைக்காலஜி அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் வண்டி வாங்கிறத சொல்கிறீங்க ஒரு நபர்கிட்ட அப்படின்றப்போ ஸோ அவர் வந்து அந்த காரியத்தை வந்து எப்படி அணுகிறாரு எப்படி அதை வந்து ஏற்றுக்கொள்கிறார் அதாவது எப்பொழுதுமே தங்கள் மனதில் பொறாமை உள்ளவர்களால் வந்து மற்றவர்களுடைய காரியத்தை மற்றவர்களுடைய ஆசிர்வாதத்தை செலிப்ரேட் பண்ண முடியாது அதை வந்து ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ ஒரு சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க அதை குறித்து பொறாமை பண்ணலை அர்த்தம் ஆனால் அதை அதே நேரத்தில் அவர்கள் அது ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு ஒரு ஃபேக் ஸ்மைலுன்னு சொல்லணும் இல்லையா ஒரு பேருக்கு ஒரு சிரிச்சுட்டு ஓ அப்படியா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கின காரியத்திலேருந்து குறைகளை கண்டுபிடிக்கிறவர்களாக இல்லை அதில் உள்ள பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி பேசுகிறவர்களாக இருந்தாங்கன்னா அதுவே தெரிஞ்சிருக்கலாம் அவங்க அந்த காரியத்தை குறித்து பொறாமையாக இருக்காங்கன்ட்டு ஸோ நான் சொன்னேன்ல ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா நீங்கள் சொல்வீங்க நான் ஒரு வண்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓ பரவாயில்லையே செகண்ட் ஹேண்டில் அவ்வளோ சீப்பாக நீங்கள் வாங்கிட்டீங்களா வெரி குட் நல்ல டீல் அப்படின்னு சொன்னால் அது வந்து இயற் ஒரு இயல்பானது ஆனால் அதே நேரத்தில் என்னங்க செகண்ட் ஹேண்டில் போய் வாங்கியிருக்கீங்க நீங்கள் அப்படி செகண்ட் ஹேண்டில் வாங்கினா இவ்வளோ பிரச்சனையாக இருக்குமே அப்படி இப்படின்ட்டு அந்த செகண்ட் ஹேண்டில் வாங்கினது தான் அவங்க பெரிதுப்படுத்தி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ என்ன நடக்கும்னா அவர் அவளுடைய அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த பொறாமையின் வெளிப்பாடு தான் அப்படி வரும் ஒரு வீடு வாங்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ வீடு வாங்கினதை குறித்து பேசாமல் என்னங்க நீங்கள் அந்த ஏரியாவில் போய் வாங்கியிருக்கீங்க அது ஒரு மோசமான ஏரியா அந்த ஏரியாவில் தண்ணி இருக்காது அப்படி இருக்காதுன்ட்டு ஸோ நீங்கள் வாங்கின ஒரு காரியத்தை அவர்கள் கொண்டாடுவதை விட அதில் சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை அவர்கள் பெரிது படுத்தி பேசி அதன் மூலமாக அவர்கள் ஒரு சந்தோஷத்தை தேடிக் கொள்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் ஒரு பொறாமையின் வெளிப்பாடு அதுதான் அறிகுறி அப்படி தான் வந்து மனிதனுடைய இதயத்திலிருந்து பொறாமை வந்து வெளிப்படும் அப்போ அப்போ நான் சொன்னது போல் இன்றைக்கி அநேக வேலைகளில் நம்ம பார்க்குறோம் வாழ்க்கையில் ஏற்கனவே முன்னேறினவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைந்தவர்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க மற்றவர்கள் அந்த நிலையை அடையிறதற்கு மாறும்பொழுது இல்லை மற்றவர்களை ஆண்டவர் அந்த நிலையில் கொண்டு வரும்படியாக ஆசிர்வதிக்கும் பொழுது அதை பார்த்து பொறாமைப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க அப்போ இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வேதத்தில் நம்ம பார்க்கணுன்னா தாவீது சவுல் ராஜா இல்லையா முதல் ரெண்டு ராஜாக்கள் இஸ்ரேவேல் தேசத்தின் ரெண்டு ராஜாக்கள் முதலாவது ராஜா வந்து சவுல் ரெண்டாவது ராஜா வந்து தாவீது அப்போ அப்போ இந்த தாவீது வந்து அந்த பெலிஸ்தீனை அதாவது கோலியாத்தை வென்று அவன் வந்து வரும்பொழுது அங்கே என்ன நடக்குது ஒரு சம்பவம் ஒன்று சாம் மேல் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல இப்படியாக அந்த ஊரில் சொல்கிறாங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று முறை முறையாக பாடினார்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற் கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான் அதாவது பொறாமையோடு பார்க்க ஆரம்பிச்சான் போட்டிருக்கு அப்போ பாருங்க சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்து ஆண்டவரால் உயர்த்தப்பட்டவங்க இல்லையா நீங்கள் சவுலோடைய ஆரம்பத்தை பார்க்குறப்போ நீங்கள் இன்னும் ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தொன்றாம் வசனத்தில் சாமுவேல் வந்து சவுளை வந்து அபிஷேகம் பண்ண போகிறார் ராஜாவாக தெரிந்து கொள்ள போகிறேன் தான் ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ண போகிறேன்னு சொல்கிறப்போ சவுல் எப்படி சொல்கிறார் பாருங்க சவுல் சாமுவேலுக்கு பிரதியுத்திரமாக நான் இஸ்ரேவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்னியமின் கோத்திரத்தான் அல்லவா பென்னியமின் கோத்திரத்து குடும்பங்களிலும் என் குடும்பம் அற்பமானது அல்லவா நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் அப்படின்ட்டு சவுல் வந்து நான் அவன் எவ்வளோ ஒரு தாழ்மையுள்ள ஒரு அதாவது ஒரு ரொம்ப ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கலாம் ஒரு இஸ்ரேவேலில் ஒரு அவன் குடும்பம் ஒரு பொருட்டே கிடையாதுன்ற அளவுக்கு இருந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அவனை கொள்கிறார் அப்போது அப்போது ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்த சவுலை ஆண்டவர் உயர்த்தி அந்த தேசத்தின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார் அப்போ ஆனால் இதை வந்து சவுல் என்ன பண்ணுறாரு மறந்துடுறாரு அப்போ இல்லையா இன்னைக்கு அநேக வேலைகளில் பொறாமை படுகிறவர்களுடைய இதயத்தில் இருக்கிற ஒரு பெரிய காரணியம் என்னென்னா ஆண்டவர் தங்களோட வாழ்க்கையில் செய்த காரியங்களை அவர்கள் மறந்துடுறாங்க அப்போ நன்றி நன்றி இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி எந்த நிலைமையிலேருந்து நம்மளை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார் நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் அப்போ அந்த நிலைமையிலேருந்து நம்ம இன்றைக்கி இப்படி வந்திருக்கோமே இதுக்கு காரணம் ஆண்டவர் தானே அப்போ நம்மளை ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிக்கிறப்போ மற்றவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அதை குறித்து நம்ம சந்தோஷம் தான் படணும் இல்லையா எனக்கு செஞ்ச தேவன் அதை அவர்களுக்கும் செய்கிறாருன்னு சந்தோஷத்தை படுறதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்ம மற்றம் அப்படி ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறோம் ஆனால் மற்றவர்கள் அதே போல் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அதை நம்மளால் தாங்கி கொள்ள முடியல பொறுத்து கொள்ள முடியல அதில் அப்போ தான் வந்து அந்த பொறாமை வந்து வெளிப்படுது அப்போ அந்த இடத்துல அப்புறம் பொறாமை வெளிப்பட்டுருச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும் அது எப்படி எந்த திசையில் நம்மளை கொண்டு போகணும்னே தெரியாது அதுதான் அதோட பெரிய டேஞ்சர் ஏன்னா இன்றைக்கி இந்த பொறாமை வந்து நுழையாத இடமே கிடையாது இல்லையா நம்ம குடும்பங்களுக்குள்ளே பொறாமை இருக்குது அலுவலகத்தில் பொறாமை இருக்குது திருச்சபைகளுக்குள்ளே பொறாமை இருக்குது இல்லையா விசுவாசிகளுக்குள்ளே பொறாமை ஊழியர்களுக்குள்ளே பொறாமை அப்படின்ட்டு இந்த பொறாமை என்கிற ஒரு ஆயுதம் இன்னைக்கு சத்ருவின் கையில் ஒரு பெரிய பலத்த ஆயுதமாக செயல்படுகிறது அப்போ அப்போ அதனால தான் நிறைய வேலைகளில் நம்ம நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசிர்வாதங்களை கூட முடியாமல் நம்ம போயிடலாம் ஏன்னா நீங்கள் அன்றைக்கி யோசித்து பாருங்கள் சவுல் வந்து அந்த தேசத்தின் ராஜா அவன் கையில் தான் அதிகாரம் இருக்குது ஆட்சி இருக்குது எல்லாமே இருக்குது அப்படி இருந்து கூட அந்த தாவீதுக்கு அவங்க ஒரு சின்ன ஒரு புகழ்ச்சி சொல்லிட்டாங்க சவுளை காட்டிலும் ஒரு புகழ்ச்சியை கொடுத்துட்டாங்கன்ற அந்த ஒரு சின்ன விஷயம் அவனை அவனுக்கு அவனால் பொறுத்துக்க முடியாதனால என்ன ஆயிடுச்சு அவன் அந்த ராஜ்ஜிய பாரத்தையே அவன் ஒரு ஒரு என்ஜாய் பண்ணி பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுல் சாகுற வரைக்குமே அவன் ஒரு விதமான ஒரு விரக்தியோடு தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தான் அப்போ அப்போ ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிற ஆசிர்வாதங்களை நம்ம முழுமையாக அனுபவிக்கிறதற்கும் ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அனுபவிக்கிறதற்கு நம்மளுடைய இதயத்தில் பொறாமை இருக்கக்கூடாது அப்போ அப்போ அந்த பொறாமை என்கிற ஒரு பாய்சன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஹார்ட்டில் அப்போ என்ன நடக்குன்னா மற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறதையே பார்த்துட்ருப்போமே தவிர நம்மள்ட்ட இருக்கிற ஆசிர்வாதம் என்ன அதை எப்படி நம்ம அனுபவிக்க போகிறோம் எப்படி அதுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் மறந்துடுவோம் அப்போ நம்ம அது மாத்திரம் இல்லை அன்னைக்கு சவுல் வந்து தாவீதின் மேல் பொறாமை கொண்டதுனால அவனை கொலை செய்யும் அளவுக்கு அவன் துணிந்தான் அப்போ அப்போ பாருங்கள் நம்மளோட வாழ்க்கையில் கூட சில சமயம் இந்த பொறாமை வேறு ஒன்றாக என்ன ஆயிரும் நம்ம ரொம்ப தீவிரமான சில தவறான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடும் மற்றவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு அப்போ அழித்து பேசுவோம் அவர்களுக்கு பின் அவரில் வந்து பின்னாடி கோடி முட்டு கொடுக்கறது இல்லை அவர்களுடைய பேரை எப்படிலாம் கெடுக்கலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பல பல காரியங்கள் இன்னைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது நான் ப்ராக்டிக்கல் லைஃப் பற்றி பேசுகிறேன் அப்போது இல்லையா அப்போ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த காரியத்தை விரும்புகிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை ஏன்னா இது இது கிறிஸ்துவின் சிந்தையே கிடையாது இல்லையா பொறாமை என்கிறது ஆண்டவருடைய சிந்தையே கிடையாது அப்போ அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கிறப்போ அப்போ நம்மளோட வாழ்க்கையில் இந்த பொறாமைக்கு இடமே கிடையாது அப்போ இந்த பொறாமை வந்து ஒரு எலும்பு இருக்கி அப்படின்னு வசனம் சொல்லுது அது என்ன பண்ணுமா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தையும் எடுத்துகிறோம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள ஆசிர்வாதங்களை நம்ம அனுபவிக்க முடியாமல் போயிடுவோம் அதே நேரத்தில் ஆண்டவர் தரவிருக்கிற ஆசிர்வாதத்திற்கும் அது தடையாக மாறிடுது அப்போ அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படிப்பட்ட அந்த பொறாமையை நம்ம விளக்கணும்னா அப்போ நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம தாழ்த்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏன்னா ஆண்டவருடைய அன்பு நம்மளுடைய இதயத்தில் நிறையப்படும் பொழுது தான் மற்றவர்களை குறித்த அந்த பொறாமையின் எண்ணம் நம்மளை விட்டு விலகும் அப்போது அப்போ ஒரு ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறாருன்னா அப்போ அந்த மனுஷனுடைய ஆசிர்வாதத்தை நம்மளும் கொண்டாடணும் ஏன்னா இன்றைக்கி நிறைய வேலைகளில் நீங்கள் யோசிச்சு பார்க்குறேன் இப்போது நான் நான் வந்து ஒரு சம்பாரித்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து ஒரு வீடு வாங்குறேன்னு வச்சுக்கோமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொருத்தவர் ஒரு அஞ்சு வருஷத்துலேயே அது வாங்குறாருனா உடனே இந்த பதினஞ்சு வருஷக்காரருக்கு ஆகும் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வாங்கினோம் இவன் பாரு அஞ்சு வருஷத்துலேயே வாங்குகிறான் அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமாக நினைப்பாங்க இல்லையா இல்லை நம்ம ந இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இவங்க பாரு கஷ்டமே படாமல் இந்த இவ் அதுக்குள்ளே வந்துட்டாங்க இந்த நிலைமைக்குன்ட்டு இப்படின்னு நினைப்பாங்க அப்போ அப்போ இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இதயத்தில் இருக்கவே கூடாது ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர் அல்ல ஏன்னா அவர் பாருங்கள் இந்த தாளந்துகளை கொடுக்குறார் இல்லையா ஐந்து தாளந்துகள் ரெண்டு தாளந்துகள் ஒரு தாளந்த கொடுக்குறப்போ ஆண்டவர் வந்து அவனோடு அவனவனுடைய பிறந்துக்கு தக்கதாக அந்த தாளந்துகளை கொடுத்தாருன்னு போட்டிருக்கு ஆண்டவர் ஒன்றும் நாலு தாளந்து காரனை பார்த்து நீ ஏன் பத்து தாளந்து போல் செய்யலை அப்படின்னு பார்க்கல அவர் என்ன சொன்னார் நீ ரெண்டு தாளந்து நாலு தாளந்து ஆக்குனால அதுவே போதும் சந்தோஷம் டார் அப்போ ஆண்டவர் அப்போ இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் முதலாவது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஆண்டவர் நமக்கென்று ஒவ்வொருத்தவருக்கும் ஒரு தனித்தனித்துவமான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு அப்போ அந்த திட்டத்தை உணர்ந்தவர்களாக நம்ம யார் ஆண்டவருக்குள்ளாக நம்ம யார் ஆண்டவர்க்குள்ளாக நம்மளுடைய செக்யூரிட்டி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு செக்யூர்டு ஃபீலிங் இல்லாதனால தான் நம்ம நிறைய வேலைகள் என்ன பண்ணுறோம் மற்றவர்களை பார்த்து கம்பேர் பண்ணி ஒரு ஐடென்டிட்டி க்ரைசிஸ்க்குள்ளே போயிடும் அப்போது அப்போ இதைப்போல் நம்மளும் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு மதிப்பு அப்படின்றத நம்ம வந்து ஒரு ஒரு மாயை அப்படி ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்னு வாங்குது அப்போது அப்போ மற்றவர்களை போலயே நம்மளுக்கும் இருந்தால் தான் அது ஒரு ஐடென்டிட்டி அப்படின்ட்டு நம்ம நினைக்கிற பொழுது தான் நம்மளுக்கு தேவையில்லாத இந்த பிரச்சனைகள் கம்பேரிசன் ஆட்டிடியூடும் இந்த ஜெல்லஸ் இந்த பொறாமை எல்லாம் வந்துடுது அப்போ அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் மற்றவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அதை ச குறித்து நம்ம சந்தோஷப்படணும் அவரோடு சேர்ந்து நாமும் ஆண்டவரை சோத்தரிக்கணும் அப்போ ஆண்டவர் அவர்களுக்காக செஞ்சுருக்கிறாரு இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு அவருக்கு ஸ்தோத்திரம்ட்டு தான் நம்ம சொல்லணுமே ஒழிய ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்கு இப்படி செஞ்சுட்டாரு நம்மளுக்கு இவ்வளோ நாள் கழித்து செஞ்சார் இல்லை நம்ம செய்யாமல் விட்டார் அப்படின்ட்டு அந்த ஒரு பொறாமையுள்ள ஒரு எண்ணம் நம்மளுக்கு எப்பொழுதுமே இருக்கவே கூடாது அப்போ அப்போ அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கணும்னா ஆண்டவருடைய கருத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையை வழிநடத்தும் பொழுது அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் அவர் உணர்த்துவார் நம்மளுக்கு அப்போ நம்ம மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் உண்டுன்னு வசனம் சொல்லுகுது இல்லையா நம்ம எவ்வளோ தான் பரிசுத்தமாக நம்ம வாழணும்னு நினச்சா கூட மாம்சம் சில சமயம் நம்மளுக்கு என்ன பண்ணும் இந்த தாட்ஸை கொண்டு வரும் இந்த ட்ரிகர் வரும் நம்மளுக்கு ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்போ அவர் உணர்த்துறதை உடனே நம்ம கேட்டு அந்த தாட்ஸை உடனே நம்ம வந்து நம்ம மைண்ட்லேருந்து இருந்து எடுக்கணும் அப்போ அப்படி எடுக்கும் பொழுது தான் நம்மளால் வந்து மற்றவர்கள் மேல் பொறாமைப்படாமல் இருக்க முடியும் அப்போ அப்போ அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார் என்று நம்ம விசுவாசிப்போம் யூ ஆல் ஹாவ் அ blessed அண்ட் அ ஹாப்பி டே காட் bless யூ